Thank you.
Thank you.
I'm going to go to the hospital.
I'm going to go to the hospital.
சொல்றாரு அம்மா அம்மாவா அவதான் சீக்கிரம் வச்சுட்டேன் அவரு பால் கொடுத்தவன் பாதுகாத்தவன் நான் அவங்க கேட்டேன் ஓ அம்மாவா மூணு பேருமே ஒண்ணுதானே Thank you.
போய் குழந்தை போட்டி கோயில
இந்த ஒரு பொண்ணுதான் இந்த ஆஸ்காரம்
Thank you.
அதாவது எனக்கு அற்புதம் நடக்குண்ணா உங்களுக்கு கேவலம் இந்த அடுப்பு சாம்பல்லையே ஆட்சிக்காரதா ஆயிட்டீங்க. இது என்ன போற போறப்பா எட்டு அழுத்து மாளிகை அள்ளி தடாகத்துல ஆயிரம் பெண்களோட நீச்சல் அள்ளி தடாகத்துல ஆயிரம் பெண்களோட நீச்சல் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி அசந்து உட்காந்துட்டீங்க. ஐயோ நான் சரலடா நான் விட்டனே ஏவலு அது வந்து என்ன அசக்தி இருக்கிறா ஏவலுக்கு தாவறதுக்கு இடம் இல்லைன்னா ஏழு விட்டவன்ட்டே திருப்பி வந்தமுடா பாவி. அப்ப உங்ககிட்ட திரும்ப வந்துச்சு பாத்துக்கா பரதேசி. ஐயோ பத்தினிக்கு துவகம் பண்ணனே இப்ப என்ன படாத பாடு படுத்துதுரா. ஐயோ என் குருநாதன் சொன்னா மந்திர தந்திரங்களை எல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்து கெட்டதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா உன்னையே திருப்பிக்கிறோம்னு சொன்னது உண்மையா போச்சே. ஐயோ தன்மனை தன்னை சுடும் தன்னினை தன்னை சுடும் தன்னினை தன்னை சுடும் அதனாலதான் இவ்வளவு அவசரம் அந்த தேதியில கல்யாணம் பண்ணா அவங்க ரொம்ப அமோகமா இருப்பாங்களா. ஓஹோ ஒரு நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் போது அதுல தடையே சொல்லக்கூடாது. கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்துறேன் பணத்தை வாரி விட்டோம்னா மாப்பிள்ளை பொண்ணத்தோட எல்லாத்தையும் வரைவாங்களாமே குழந்தைய தவிர. சரி நெருங்கிற பந்துக்களுக்கு எல்லாம் இப்பவே டெலகிராம் கொடுக்க ஆரம்பிச்சுறேன். திடீர் கல்யாணம் ஒரு திருலிங்கா இருக்கட்டும் சாப்பிட போமா. நீங்க ரெண்டு பேரும் கடைசி பண்ணு நான் அப்பவே சொல்லுங்க. ஆலயம் என்றார் ஆலயம் அதுதான் பெரிய பாளையம். கனவாய் மாற்றும் ஆலயம் காலம் வழங்கும் துன்பத்தை எல்லாம் கனவாய் மாற்றும் ஆலயம். ஆலயம் என்றால் ஆலயம் அதுதான் பெரிய பாளையம்.
பாதையை மாற்றி ஓடுகின்றார். தவறு நடந்தால் பாளைய தம்மா சக்தியை அங்கே காட்டுகின்றாள். தர்மம் வெல்லும் என்பதை சொல்லி தாயின் பெருமையை நாட்டுகின்றார். பையனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறத மறைச்சு இந்த கல்யாணத்தை சந்தர்ப்பமா நடத்திடலாம் நினைக்கிறா? நல்ல வேலை, ஒரு நிமிஷம் தாழ வச்சிருந்தா என் பொண்ணு வாழ்க்கையை வீணா போயிருக்கேன். நல்ல வேலையா அந்த பெரிய வேலையை சமாதானம் காப்பாற்றிருக்கிறான். பவானி, பவானி, ஐயோ பவானி, மருதமும் இது கேடில்ல. கேழைங்க பிடிக்கிற அந்த குழுதான் அம்மனுக்கே பிரியமானது. என்னங்க என்ன தண்ணி பண்ணங்க? இதோ வந்துட்டேன். இந்த குழு சாப்பிடு. பவானி கூப்பிட்டியா? நான் இந்த பொண்ணு இல்ல கூப்பிட்டேன். இவளும் என் பேரு கொண்டவளா? இவ கதையை கேட்டியா பெரியம்மா? இவளை கட்டிக்கிட்டவன் உன்னை பார்த்ததே இல்லன்னு சொல்லி இவளை விரட்டி விட்டானா? பழிதான் கழுத்துல இருக்கு, அதை கட்டினவர் கைது கிட்டாரு. இப்படி எல்லாம் சோர்ந்து போய் பேசாதேம்மா. எல்லாரையும் அரசாளத்தானே, அவ அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்துருக்கா. இப்போ அவ உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கா. உன் குறையெல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்து போயிடும். பேப்பலை கட்டிக்கிட்ட உனக்கு வெள்ளம் போல வாழ்க்கை கிடைக்கும். உங்க வார்த்தைய நான் தெய்வாக்கா மதிக்கிறேன். நீ என்ன பொய்யா சொல்ல போற? இதோ பாரு, உன் புருஷன் கூட நீ ஓஹோன்னு வாழறத இந்த கண்ணால நான் பாக்கத்தான் போறேன். பவானிமா, அப்ப இந்த பொண்ணு தான் புருஷனை தேடி போலான்னு சொல்றீங்களா? அடி அசட்டு பொண்ணு, இந்த அழகான முகத்தை தெரிவித்து அவனே வருவான். டேய், கல்கத்தா பாட்டிக்கிட்ட கை நீட்டி காசு வாங்கி ஒரு மாசம் ஆகுதுடா. இங்க சரக்கு சப்ளை பண்ணல, இன்னும் ரெண்டு நாள்ல சப்ளை பண்ணல, நம்மள கைமா போட்டுருவாண்டா. ஆமாங்க, பியூட்டி வருது. ஹாய்
நான் மருந்து வாங்கி வரத்துக்குள்ள இப்படி ஒரு விபரீதமா கை கட்டினது வாய் கட்டுறது கடவுள் கேள்வியா இருக்குன்னு பாக்கல உட்பதாது ரமேஷ் பயல யார் நீங்க நீயா ரமேஷோட அப்பா அந்த பாவியை பெற்றவாடி நீதானா அந்த பையன் பேச்ச கேட்டு அந்த பத்து தெய்வத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன உடனே அந்த பத்னி தெய்வம் என்ன உடனே பையன் இவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு குறுக்கடா அவளை ஊரை விட்டே துரத்தணும் மந்திர வையன்னு சொன்னா இவன் பேச்ச நம்பி நான் மந்திரத்தை வச்சையா அந்த நல்ல பொண்ணுகிட்ட ஏவல் நெருங்க முடியாம தீர்த்து வந்து என்ன தாக்கிடுச்சியா ரமேஷ் என்னடா அதெல்லாம் ஏண்டா பேசாம இருக்க நடந்ததை சொல்லிடா உண்மை சொல்லிடுறப்பா அந்த பெண்ணு வகுத்து பவானிக்கு நான் தாலி கட்டது உண்மைதாப்பா அம்மனு சாட்சியா வச்சு நடத்துற கல்யாணத்தை இல்லன்னு சொன்ன நான் இருக்க வேண்டாம்னு அம்மன் எனக்கு புத்தி புகட்டிட்டா அவ கழுத்துல கிடந்த தாலியை ஒரு வேலை நாட்டு பொருளா நினைச்ச அது வேலை பாரு இப்ப என் கைய கால புடக்கிச்சப்பா உன் பேச கேட்டு ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கும் கதர்லுக்கும் ஆளாயிட்டேன் இந்த பாவத்தை போக்கு நான் எந்த கோயிலுக்கு போய் மன்னிப்பு கேட்கறது கோயிலுக்கே போக வேண்டாம் பிரிச்ச குடும்பத்தை நான் சேர்த்து வைக்கணும் கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணானே அவளுக்கு திருப்பியும் வாழ்க்கை கொடுக்கணும் அப்பத்தான் எங்க ரெண்டு பேருடைய பாவமும் தீரும் அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அது நடக்கிற காரியம் இல்ல ரமேஷ் அவ எங்க இருக்கணும் எங்க போனாலோ தெரியலையே இதெல்லாம் பிரமாதம் என் குருநாதர் வெத்தலையில மை போட்டு பார்த்தாருன்னா அத்தனையும் தெரிஞ்சிடும் முடியாதா மந்திர சக்திய தப்பா உபயோகப்படுத்தினேன் அதுல எல்லாம் இனிமே தெரியாதுடா குருநாதா ஒண்ணு கவலைப்படாங்க நீங்க கெட்டா நினைச்சீங்க கெட்டது நடந்தது இப்ப நல்லா நினைக்கிறீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்தாங்க மை போட்டு பாருங்க அப்படியா ஆமா குரு இந்தாங்க குருவே தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தவிர மன்னிச்சு எனக்கு அந்த பொண்ணை காட்டு கல்கத்தா காளி கங்கா நதி அவரா பிரிட்ஜ் தா போட்டு பாரு அந்த பொண்ணு அப்படிங்க தா போட்டு பாரு அந்த பொண்ணு ரமேஷ் நாம உடனே கழிக்கிட்ட போறோம் முடியாது நிறுத்துங்க
இந்த அக்கிரமத்தை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே. யாரா நீங்க? இந்த பொண்ண பலவந்தமா எங்க எடுத்துக்கிட்டு போறீங்க? ஐயா, என்ன காப்பாத்துங்க, இவங்க என்ன கடத்திட்டு போறாங்க. ஓஹோ, பெண்களை கடத்திக்கிட்டு போய் விலக்கி வைக்கிற ராம்லால் குரூப்பை சேர்ந்தவங்களா? இறங்கிடா கிட. கையெடுத்து கும்பிட வேண்டிய தாய் குலத்தை இப்படி கடற்கரைக்காக பாக்குறீங்களே, உங்களை சுட்டு கொண்டுடுவேன். ஐயா சுட்டாதீங்க, ஐயா சுட்டாதீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவத்தை பண்ணிவிட்டேன். செத்தாலும் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. என்ன விட்டுடுங்க ஐயா. அம்மா வா போலாம். ஏமாட்டாங்கிற நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், பயப்பட தேவையில்லை. வா போலாம். பராசக்தி தேவி காளி மாதா, வீடு ரொம்ப பெருசா இருக்கே. அந்த கல்கத்தா காளியுடைய கடாச்சத்தால இந்த வீடு எனக்கு கிடைச்சதுமா, அதனாலதான் இத பொது காரியத்துக்கு பயன்படுத்துறேன். உங்களை மாதிரி ஒரு உத்தமரை நான் சந்திச்சது அந்த தேவியோட கருணையினாலதான் நினைக்கிறேன். மேலவாமா. நல்லா இருமா. ஏன் நிக்கிறீங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க, கார்ல நிக்கும் உட்காருங்க. அடடே, நிறைய பெண்கள் இருக்காங்களே. இவங்கெல்லாம் நான் பெத்தெடுக்காத என் குழந்தைங்க. ஆதரவு இல்லாத பெண்களுக்கு எல்லாம் இந்த வீடுதான் அடைக்கணும். இதெல்லாம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் லட்சியம். உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. உன்னுடைய வருகையால என்னுடைய கைங்கரிய விருத்தி அடைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தெய்வ கைங்கரியத்துக்கு என்னுடைய பங்கு நிச்சயமா உண்டு. ரொம்ப சந்தோஷம். வாமா சொல்லாம். அம்மா தாயே, கல்கத்தா காளி பவானி, இதுதான்மா உன் ரூமு. குளிச்சிட்டு நீ டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. உனக்கு என்ன வேணுமோ வேலைக்காரங்கிட்ட கேளு, உடனே கிடைக்கும். நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். அம்மா தாயே, லோகமாதா. ஐயா ரொம்ப நல்லவர். பக்தன் அம்மணி. பக்தனா? கோவில் மாதிரி இந்த வீட்லயும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் போல இருக்கு. பெரியவரை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல பிரியமா, உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கேன். நீங்க விலாசம் தவறி வந்துட்டீங்க. இந்த வீட்டு விலாசம் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இந்த விபச்சார விடுதியோட கீர்த்தி கீழ்த்திசை நாடுகள் எல்லாம் பரவி இருக்கு. பேசாத, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு. இல்ல நான் பெரியவர் கூப்பிடுவேன். பெரியவர்? அந்த பெரியவர் வந்தாலே என்கிட்ட 5000 வாங்கிட்டு உள்ள லேட்டஸ்ட் பியூட்டி இருக்கு, கோ ஹெட் அப்படின்னு அனுப்பிச்சாரு. அவரை பத்தி அப்படி பேசுறேன்? எஸ் அந்த தர்மமா, கோயில்ல ஏழைகள் பசிய தீக்கிறாரு, இந்த வீட்டுல எங்க சத பசிய தீக்கிறாரு. அவர் செய்யறது டபுள் தர்மம். ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு விட்டுடுங்க. இம்பாசிபிள். பணத்தை கொடுத்தாச்சு, பில் போட்டாச்சு, டைத்தை வேஸ்ட் பண்ணாத. கமான் டார்லிங். பாருங்க என்னம்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்க. இவனை பாருங்கய்யா, என்னடா மைனர் கையால ஆகாதவனா இருக்கிற. இதுக்கெல்லாம் ஏன் ஹெல்ப்ப கேக்குற? போமா போடி. என்னடா மைனர் 5000 கொடுத்துட்டு இப்படி ஓடிட்டேன்.
அக்கிரமம் பண்ண என்ன தேவி பாம்பா வந்து தண்டிச்சிட்டா தெய்வம் பேசாதேன்னு நினைச்சேன் அது பேச ஆரம்பிச்சிருச்சு நான் பேச்சடங்கி முடிச்சடங்கி போக போறேன் பவானி என்ன மன்னிச்சிடுமா என் உயிர் பிரியற நேரத்திலேயாவது என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா என்ன என் ஆவி கூட அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்குமா அவஸ்தப்பட்டுக்கிட்டே பாம்புகள்லாம் எங்க இருக்கு ஏமா இதெல்லாம் உன்னுடைய பாம்புகளா இதெல்லாம் சேர்ந்து அந்த பெரியவரை கட்டிடுமா பாவம் பண்ணவங்களை தான் என் பாம்பு கடிக்கும் ஏதாவது செஞ்சு அவரை காப்பாத்த முடியாதா மனுஷங்களை விட பாம்பு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது இனிமே அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா கொட்டின விஷத்தை திரும்ப எடுத்துரும் அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேமா இனிமே தர்மத்தை மீறி அவர் எதுவுமே செய்ய மாட்டார் அவர் என்னுடைய அப்பாவை நினைச்சு உங்ககிட்ட மன்றாடுறேன் தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க எதிரிகளுக்கும் கருணை காட்டுறது தெய்வத்தோட ஏமாளித்தனும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த குணம் உங்ககிட்டயே இருக்கு தெய்வம் என்ன மன்னிச்சிருச்சுமா இப்ப நான் மறுபிறவி எடுத்திருக்கிறேன் ஆரவாரமான வார்த்தைகளை கேட்டு அம்மா மயங்க மாட்டான் காற்ற தீபாராதனையில நெருப்பு தெரியக்கூடாது அவங்க நெஞ்சம்தான் தெரியும் அம்மா உங்க வாழ்க்கையை விரதமாக்கி வாழ்ந்து காட்டுறமா வாழ்ந்து காட்டுறேன் முதல்ல இங்க அடப்பட்டிருக்க பெண்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துறேன் பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் பல பேருக்கு உண்மையான பக்தியே பிறக்குது ஐயா இனிமே கூன் குருடு மனமாகி போனவங்கள இந்த வீட்டுல வச்சு பராமரிங்க அப்படியே செய்யற தாயே பவானி வா போகலாம் நான் வரேன் எங்கம்மா போற திக்கு இல்லாத உங்களுக்கு தெய்வம் எல்லாத்துக்கையும் சொந்தமாக்கிடும் எனக்கு ஆபத்து வந்தப்போ தேவின்னு கதர்னேன் அந்த கருமாறி பாம்புருவத்துல வந்து என்ன காப்பாத்தினா வாங்க போலாம் லட்சயஜம் காலத்துல ஈஸ்வரியோட இடது கால் விரல் விழுந்த புனித பூமி இந்த கல்கத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கேயே என் மனத்துக்கு பங்கம் ஏற்பட்டுருச்சு பவானி கற்பங்கிறது காத்துப்பட்டு கரையிற கற்பூரம் இல்ல அது மாசு நெருங்க முடியாத அனல் பத்தினி தெய்வமான சீதையே அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலையா அம்மா அந்த மாதிரி நீ அக்னி பிரவேசம் செய்யணும்னு நான் சொல்லல ஆத்ம பரிசுத்தம் செஞ்சுக்கிட்டா ஆத்ம பரிசுத்தமா ஆமா அதோ அந்த புனித கங்கையில நீராடி ஈரப்புடவையோட இந்த கல்கத்தா காளி கோயில் சன்னதிய பக்தியோட மூணு தடவை சுத்தி வா உன் புடவையிலே உள்ள ஈரமும் காஞ்சு போகும் உன் மேல படிஞ்சிருக்கிற ஈனமும் கரைஞ்சு போகும் போம்மா நான் இந்த கோடையில உள்ள ஜீவன்களை புத்துல விடணும் சரிம்மா மாதர்கள் எல்லாம் மன்னையர் வடிவம் என்பதை கண்ட மகா பரமஹம்ச ஸ்ரீராமகிருஷ்ணர் பாடி
நம்ம உபாயம் இதுகிட்டயாவது பலிக்குதான்னு பாப்போம். ஒரு கவனம் போடுவோம். ஆக்காம போகுது. இப்ப ரெண்டு பவுன் போடுவோம். எடுக்காம போகுது. இப்ப முத்து மாதிரியே போடுவோம். தங்கம் காலடியில கிடக்கு பார்த்தும் பார்க்காம போறியே. இல்லையா, அது ஏனக இல்ல. ஈரப்படவுக்கு அஞ்சிருச்சே. தாயே, உன்னை போல பரிசுத்தமான ஆத்மாவத்தாமா நான் இத்தனை காலமா தேடிக்கிட்டு இருக்கேன். கேவலம் மண்ணுக்கே போராடி மாயிருந்த உலகத்துல பொண்ணை பார்த்து புறக்கணிக்கிற பெண்ணை நான் இப்பதாமா பாக்குறேன். ஐயா, ஒரு பொண்ணு தங்கத்தை மனசுலயும் பெரிய சிரிப்புலயும் வைக்கிறதுதான் பண்பாடுன்னு நினைக்கிறவனா? நான் வரையா. அம்மா இல்லம்மா, உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கம்மா. பிச்சைக்காரிக்கிட்டே பிச்சையா? ஆமாம்மா, கருண பிச்சம்மா. நீ மனசு வச்சா என்னை இந்த பாவச்சேத்திலிருந்து கரையேத்து முடியும்மா. இத பிரிச்சு பாருமா. ஆமா, என்னம்மா அப்படி பாக்குற? இந்த ஈரங்கிட்ட அது இவ்வளவு நகைகள்னு பாக்குறியா? இது சாதாரண மனிதர்கள் அடையிற நகை இல்லம்மா. காஷ்மீரத்து சீரபவானியோட அலங்கார ஆபரணங்கள், அந்த திருவர சுந்தரியோட நகைகளை இந்த படுமாவை திருடிட்டு வந்துட்டோம்மா. திருடிட்டு வந்துட்டு திருடிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, நான் நிமிந்து நின்று செய்த குற்றத்துக்கு கூலி குறுகி தண்டனை அனுபவிக்க வச்சுட்டோம்மா. அந்த தேவி ஐயா, இந்த நகைகளை எங்கிட்ட எதுக்காக கொடுக்கறீங்க? அம்மா, இந்த நகைகள் எல்லாம் திருப்பி கொண்டு போய் அந்த கோயில சேர்க்கறதுக்காக நம்பிக்கையான ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் செய்த உபாயத்துல அந்த உலக மாதாவே உன்னை அடையாளம் காட்டிட்டா. தயவு செய்து இந்த நகைகளெல்லாம் கொண்டு அந்த கோயில சேர்த்துறம்மா. அம்மா அம்மா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. என் கணவரை தேடி அலறி முயற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன். அம்மா, அந்த சீரபவானி சன்னதியில தான் உன் மாங்கல்ய பாக்கி நிறைவேறப்போகுதுன்னு நான் நம்புறேம்மா. அப்படியா? ஆமாம்மா, தட்சியக்கியம் காலத்துல அம்பிகையோட கழுத்து பகுதி விழுந்த இடம் அந்த க்ஷேத்திரம். அங்கே வழிபடுற பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கிற மகா சக்தி அவ. சரியா, அங்க போம்மா. நிச்சயம் புருஷனை நீ சந்திப்பேன். இது சத்தியம்மா. போறையா? போறேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தயங்க மாட்டேன். என் கடமையில இருந்து தவற மாட்டேன். நான் வரேயா. அம்மா, தாயே, பராசக்தி, உன் கருணையே கருணை அம்மா. பவானி, எங்க போற? காஷ்மீரத்தில் உள்ள சீரபவானி கோயிலுக்கு. எதுக்காக? இந்த மூட்டையில் இருக்கிற நகைகளை அங்க கொண்டு போய் சேர்த்துட்டா என் கணவரை சந்திக்க முடியும்னு அந்த பெரியவர் சொன்னாரு. உன் கணவனை நீ எங்கேயும் சந்திக்கலாமே? இல்ல, அவர் சொல்றதா சரின்னு எனக்கு படுது. அவர் எல்லாம் தெரிஞ்சவரு, நீ எதுவும் புரியாதவ. ஓஹோ, அந்த மூட்டை எங்கிட்ட கொடு. எதுக்கு? அந்த நகையெல்லாம் என்னுடையதான். என்னது? உன்னுடைய நகைகளா? ஆமா, சந்தேகம் இருந்தா எனக்கு பூட்டி பாரு, பொருத்தமா இருக்கும். விஷப்பாம்புகளோட பழகவளாச்சே, உன் மனசும் விஷமாயிடுச்சு. சரிதான், ஏதோ பழுப்புக்காக ரெண்டு பாம்போட பழகுற என்ன போய் விஷங்கிறியே. நீ கும்பிடுற அம்பாளுக்கு தலையில பாம்பு, அவளை கட்டிக்கிட்டவருக்கு கழுத்துல பாம்பு, அவ பிள்ளைக்கு வயிற்றுல பாம்பு, அவ கூட பிறந்தவனுக்கோ படுக்கிற பாயே பாம்புதான். அவங்களையெல்லாம் நம்பும் போது என்ன நம்ப கூடாதா? உன் கதையை நிறுத்து, நான் வரேன். அங்கே கொடுத்துரு, அங்கேயோட நகையை கொடுத்துரு.
முடியாது. என்ன சொன்ன? இந்த கண்தானே தேவியோட நகமேல் ஆசை வைத்தது. அந்த கண்ணைய குத்தி குருடாக்கிற விதி உன்ன விரட்டுது. பார்த்து நடக்கணும்பா. இப்படிப்பட்ட நிலையில தனியா வரலாமா? அப்ப அவர்தான்மா வந்த வழியில நான் அவரை பிரிஞ்சிட்டேன். கட்டினவளை நான் பிரிச்சேன். அதுக்கு தண்டனையா? அந்த அம்பிகை பெற்றவரை பிரிச்சுட்டா. பவானி, பவானி. பவானியா? ஆமா, அதுதான்மா என் மனைவியோட பேரு. அவளை தேடிதான் நான் அலையிறேன். கொஞ்சம் தாமதிச்சு வந்துட்டேன். இல்லன்னா உன் பவானியை நீ சந்திச்சிருக்கலாம். என் மனைவி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும். கீர பவானிய தரிசிச்சு தாலி பாக்கியம் வேண்டதுக்காக காஷ்மீரத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்படியா? பவானி, பவானி, பவானி. போல நவரச உயிர் சிலைய இப்பதான் பாக்கிறேன். நடுங்குற உடம்புல தான் எவ்வளவு நளினங்கள். இதையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நாட்டியம் ஆடுனா எப்படி இருக்கும்? நான் ஆடமாட்டேன். அந்த நகைகளுக்கு கொடுத்துரு. ஆடமாட்டேன். முடியாது. ஆட வைப்பேன். ஒழுங்கா இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடியா? இல்ல, இந்த நகையெல்லாம் உடம்புல நட்சத்திரங்களா ஜொலிக்கட்டும். போடு. திரணா தன தீன்ப திரணா,
என்ன மன்னிச்சிருமா பவானி, என்ன மன்னிச்சிருமா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என்ன, உன் பேரும் பவானியா? ஆமா. என் குலதெய்வம் கீர் பவானி அம்மா. அம்மா, உன்னுடைய ஆட்டத்துல ஜெகன்மாதாவுடைய பல ரூபங்களை பார்த்தேம்மா. அம்மா, அந்த காளி உன் மூலமா என்ன திருத்திட்டாமா, திருத்திட்டா. அம்மா, தாயே நீ சக்தி சுரூபம்மா. எங்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. நான் போட்டுக்க இந்த நகையெல்லாம் கீர்பவானி கோவிலுக்கு ஒரு பெரியவர் காணிக்கையா கொடுத்தேன் சார். என்ன மாத்துறதுக்காகவே என் குலதெய்வம் உன்னை இங்க அனுப்பி இருக்குமா? அம்மா, நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா. கோயில் வரைக்கும் உனக்கு துணையா வர்றம்மா. வா அம்மா, வா. பவானி, நான் இதுவரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல கொள்ளையடிச்சிருக்கேன். ஆனா நான் தவறு செய்யாத ஒரே இடம் இந்த பகுதி தான். அப்படி இந்த பகுதியில் என்ன விசேஷம்? மாதா கீர்பவானியோட அருளாட்சிக்கு உட்பட்ட இடம் இது. இமயமலை பகுதியில் உள்ள சக்தி ஸ்தலங்கள்லயே இது ஒரு முக்கியமான இடம்மா. அப்படியா? ஆமாம்மா. தட்சயஜ்ஞ காலத்துல பிராணத்தியாக செய்த பார்வதி தேவியின் திருமேனியை சுமந்தபடி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆண்டார்மா. திருமாலின் அருளால அந்த சக்தியின் திருமேனி செதறி பூலோகத்துல 64 இடங்கள்ல விழுந்தது. அந்த 64 இடங்களும் 64 சக்தி பீடங்களா உருவாச்சு. அதுல அம்பாளுடைய கிரீவங்கிற கழுத்து பகுதி விழுந்த இந்த சக்தி பீடம் தாமா கீரபவானி. பவானி, அம்மா. பவானி. மாமா. அம்மா, உனக்கு என் மகன் செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுமா. அவருக்கு என்ன மாமா? தாலி கட்டின உன்ன தெரியாதுன்னு சொன்ன அவன் கையை கால ரெண்டுமே விலகாம போயிடுச்சுமா. ஆமா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக உன்னை தேடி கல்கத்தாவுக்கு வந்தோம். அந்த இடத்துல நானும் ரமேஷும் பிரிஞ்சிட்டோம். இப்ப என் மகன் எங்க இருக்கானோ, என்ன கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கானோ. கவலைப்படாதீங்க அம்பாள், எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருவா. வாங்க வாங்க. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம், நமஸ்காரம். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, இந்த நகை எல்லாம் கீரபவானி அம்மாவுடையது. இது ஒரு பக்தர் எங்கிட்ட கொடுத்து அம்பாள் சன்னதியில் ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. இதை நீங்க ஏத்துக்கணும் சாமி. ரொம்ப சந்தோஷம். எப்பவோ திருட்டு போன நகைகள் அம்பாளோட சக்தியால திரும்ப கிடைச்சிருக்கு. சாமி, இந்த குழந்தை எப்படி தனியா வந்திருக்கீங்க? யாருக்கு தெரியும்? அதோ உள்ள இருக்காள், அவளுக்கு தான் தெரியும். பெத்த குழந்தைய அனாதையா இப்படி போட்டு போற பாவி கூட இருக்காங்க. இருக்காங்கம்மா, அந்த மாதிரி பாவிகள்ல நானும் ஒருத்தன் தான். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? 17 வருஷங்களுக்கு முன்னால நாம் பெத்த குழந்தைய தனியா இப்படித்தான் காட்டுல போட்டுட்டு வந்துட்டோமா? காட்டுலயா? ஆமா, தமிழ்நாட்டுல தில்லையூர் பக்கம் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், இடிஞ்ச கோயில். வில்லுவானத்து ராஜராஜேஸ்வரி கோயில? ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? என் வீடே அதுதானே. விவரமா சொல்லுமா? நீங்க விவரமா சொல்லுங்க. பெத்த மகளை போட்டுட்டு எங்க போனீங்க, எதுக்காக போனீங்க? அது எப்படிமா சொல்லுவேன், ஒரு கெட்டவனுக்கு உதவி செஞ்சேன், அதோடைய விளைவு என்ன குற்றவாளி ஆக்கிடுச்சுமா. தாயின் ஒரு வயசு குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு ஓடணும்மா, காட்டுக்குள்ள ஓடுனேன். அங்கேயும் என்ன போலீஸ் விடலம்மா, வேற வழி இல்லாம அம்மனுடைய பாதத்துல போட்டுட்டு நான் ஓடிட்டம்மா. திரும்பி வந்தபோது சொல்லுங்க என்னாச்சு. அது எப்படிமா சொல்லுவேன், என் மக இருந்த இடத்துல ஒரு புலி படுத்திருந்தா. உங்க மகன், நீங்க விட்டு போற அந்த குழந்தை நான் தான்ப்பா. நீங்க சொன்னீங்களே அந்த புலிதான் எனக்கு தாயா இருந்து எனக்கு பாலூட்டி சீராட்டி நாயாக்குனதுப்பா. ஏப்பா, நான் சொல்றதை நீங்க உண்மையில நம்ப மாட்டீங்களா? நம்பமா? அம்மா, நான் தேவியனுடைய உபாசகன். நான் வணங்குற தெய்வமே உன்னை வளர்த்திருக்குதம்மா. அம்மா, அம்மா, நிச்சயமா நீ என்னுடைய மகதாமா, என்னுடைய மகதாமா. என் குழந்தை கூட. ஏமா, குழந்தைய எப்படி தனியா விட்டுட்டு போலாமா? நான் தனியா விட்டுட்டு போலியே, இங்க தானே இருந்தேன். யாருமா நீங்க, எந்த ஊரு? என் பேர் மாரியம்மா, இருக்கிறது சமயபுரம். இது உன் குழந்தை தானா?
எல்லாருமே என் குழந்தைங்க தான். உன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவ்வளவுதானா? நான் உனக்கு சோறு ஊட்டல, உன்னை என் மடியில தூங்க போடல, அதையெல்லாம் மறந்துட்டியா? நல்லா பாரு. அம்மாடி, இந்த தாலி எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டதா தெரியுது. நீ சொல்லு, உன் புருஷ இத உனக்கு ஒழுங்கா கட்டினானா இல்ல திருட்டு தாலியா? ஒரு வகையில இது திருட்டு தாலிதான். அம்மன் கழுத்துல இருந்த கழட்டி என கட்டிட்டாரு. நான் அவரை நம்புனேன். அப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல அப்படின்னு சொல்லி உன் ஏமாத்திட்டான். ஏமாத்தின குற்றத்துக்கு தெய்வம் என் மகனை தட்டிச்சிருச்சம்மா. அடாடாடே, ஒரு கை கால் கூட விளங்காம. ஆமா, பேரு ரமேஷ். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பனிமலை பக்கம் ஓடிட்டு இருக்கா. அப்படியா? ரமேஷ், ஓடுங்க ஓடுங்க. தேவி அவள் மாங்கல்யம் திருடி மணமுடித்தேன், தெய்வ திருமகளின் கற்பினையே நான் கெடுத்தேன். கோவிலையும் ஏமாற்றி குலமகளை ஏமாற்றி பாவம் நான் செய்ததற்கு பழி தீர்த்தாள் தேவி அம்மா. பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டே நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டே, பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டே நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டேன். தெய்வத்தை அறியாமல் பதைத்துக் கொண்டேன், மனம் இருந்துவிட்டேன் அம்மா வருந்திவிட்டேன். தெய்வத்தை அறியாமல் பதைத்துக் கொண்டேன், மனம் இருந்துவிட்டேன் அம்மா வருந்திவிட்டேன். பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டேன், நல்ல பாடத்தை எனக்குள்ளே தாலி கயிறு என்னை சுடுகின்றது, அந்த தவறு என் ஆயுள் வரை வருகின்றது. தாலி கயிறு என்னை சுடுகின்றது, அந்த தவறு என் ஆயுள் வரை வருகின்றது. போதும் நான் செய்த குற்றம் புரிகின்றது, ஆவி போய் அவை கால்களில் விழுகின்றது. போதும் நான் செய்த குற்றம் புரிகின்றது, ஆவி போய் அவை கால்களில் விழுகின்றது. அம்மா ரமேஷ், தூக்குல தூக்குல. அவருக்கு காலம் கையை வழங்காம போயிடுச்சு. பவானி, என் மகனுக்கு விமோசனத்தை என் குலதெய்வமான அந்த சமயபுரத்தான் கொடுக்கணும். சர்வசக்தி படைச்சோம், அவர்கிட்ட போய் முறையிடுவோம். அம்மா, சமயபுரத்தாலே கண்ணபுரம் என வழங்கும் புனித ஸ்தலம், ஆயிரம் கண்ணுடையாள் கோயில் கொண்ட சமயபுரம் இது. சமயபுரம் புரட்டம்மா,
புறத்தம்மா தாயே சர்வசக்தி நீயே சர்வசக்தி நீயே தாயே சர்வசக்தி நீயே ஆவி வளர்ப்பது தேவி தரிசனம் பாவம் தவிர்ப்பது தேவி தரிசனம் கொடுப்பது தேவி தரிசனம் காலத்தை வெல்வது தேவி தரிசனம் தேவி தரிசனம் தேவி தரிசனம் தேவி தரிசனம்